இளைஞர்களாகிய நீங்கள் ஒரு பள்ளி படிப்பு முடிச்சுட்டு, கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு, அப்புறம் மேற்படிப்பு கூட முடிச்சுட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேரணும்னு முயற்சி செஞ்சு நீங்கள் சேர்றீங்க. அதில் சில பேர் இந்த நிறுவனத்தில் தான், இந்த நிறுவனத்தில் தான் சேரணும், இந்த துறையில் தான் நம்ம வேலை பார்க்கணும், இன்னும் சில பேர் இந்த நாட்டில் போய் தான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்காக உழைச்சி வேலையில் சேர்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த நிறுவனத்திலேயே நிலைச்சி நிற்கிறதுக்கு, அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு, ஒரு தொழில் முன்னேற்றம், அந்த கெரியர்னு வாங்கலையே, அந்த தொழில் முன்னேற்ற ஏணியில் நம்ம வேகமாக ஏறுறதுக்கு நம்ம படித்த படிப்பை விட வேறு சில யுக்திகள் தேவைப்படுது. அப்போது நம்ம படித்தது இவ்வளவு காலம் படித்து வந்த படிப்பு, நம்ம வாங்கின டிகிரி, ஆமாம், இதெல்லாம் வந்து என்ன, இப்போ இது தேவை இல்லையா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல தேவைதாங்க. ஆனால் அது வந்து நம்மளுடைய, நம்ம வந்து வேலையில் சேர்றதுக்கு தான், நம்ம கல்வி தகுதியும் நம்ம திறமையும் உள்ள நுழையிறதுக்கு, நுழைவாயில் கட்டணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி. அப்போது வேறு சில யுக்திகள்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த யுக்திகள்ன்றதை நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த இதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ எளிதாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க கூட சகஜமாக இதை கலந்து நம்ம கூட பேச மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம முதலாளியை மகிழ்விக்கிறதுக்கு அல்லது அவரோட கவனத்தை நம் மீது ஈர்க்க நல்ல வேலை செஞ்சு அவர்கிட்ட வந்து ஒரு பாராட்டு ஒரு பேரும் வாங்கிட்டோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை என்னெல்லாம் நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஆனால் நம்மளை பாராட்டுவாங்க, நல்ல பண்ணப்பா, நல்ல வேலை செஞ்சுருக்க அப்படின்னு பாராட்டுவாங்க. ஆனால் அது எவ்வளவு மனதார உண்மையாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து நீங்கள் பார்க்கணும். அப்போது இதுக்கு என்ன செய்கிறது, இதை கொஞ்சம் நேர்த்தியாக நம்ம கையாளணும். இதை தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னு நம்ம சொல்கிறோம். நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது நிறைய இருக்குது. ஒரு வேலை பார்க்குற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், என்ன பேசுனா எப்படி அதை நம்ம அவங்க எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து நம்ம கையாளுறது தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நான் சொல்கிறது. நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அவர்கிட்ட இருந்த ஒரு நிதித்துறை அமைச்சர் அந்த அரசருக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரையும் விட அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நிதித்துறை அமைச்சர் வந்து அவர் ஒரு பெரிய மேதை, ரொம்ப அறிவாளியானவர், ஒரு சரியான யோசனைகளை சரியான நேரத்தில் கொடுப்பார். அவரை எப்போதும் அந்த அரசர் அதுக்காகவே அவரை கூடவே வச்சிருப்பார், ஏன்னா நல்ல யோசனைகளை தரவல்லவர். அந்த காலகட்டத்தில் பிரதம மந்திரியாக இருந்த ஒருத்தர், அப்போ வந்து அவரோட உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் ஏதோ ஒரு இறந்துடுறார். அப்போது நிதி அமைச்சர் பதவியை விட பிரதம மந்திரி தகுதி வந்து சற்றே உயர்ந்தது. அப்போது அந்த நிதி அமைச்சர் என்ன நினச்சார், அடுத்த பிரதம மந்திரியை நம்மளை தான் அரசர் நியமிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். மற்றவங்களும் எல்லாருமே அப்படி தான் நினச்சாங்க, ஏன்னா அவர் அரசர் கூடவே இருக்கிறாரு, அடுத்த பிரதம மந்திரி இந்த நிதி அமைச்சருக்கு தான் கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்தபடி அது நடக்கலை. அப்போ என்னாச்சு, அரசர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த பிரதம மந்திரின்ற அப்படின்ற ஒரு பதவியவே எடுத்துட்டார், நீக்கிட்டார், அப்படி ஒன்று இல்லாமல் செஞ்சிட்டார். அதனால் அந்த அமைச்சர் வந்து ரொம்ப என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போது என்ன பண்ணார்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் செலவழித்து ஒரு இந்த விருந்துக்கு வந்து அந்த அரசரையும் கூப்பிட்றாரு, அவர் கூட இருந்த சகாக்கள், இவர் கூட வேலை பார்க்குறார், அவங்க எல்லாரையும் வரவழைச்சி விருந்து வைக்கிறார். அவருக்கு வந்து அரசரை எப்படியாவது மகிழ்விக்கணும், எப்படியாவது அவரை கூப்பிடணும், அதுக்கு தான் இந்த விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு, அதுக்கு தான் மற்றவங்களையும் அழைச்சிருக்கிறார். அப்போது அவர்கிட்ட இருக்கிற என்ன பண்ணார், அந்த ஒரு பெரிய தோட்டம் ஒன்று வச்சுருந்தார். அதில் நிறைய வண்ண வண்ண விளக்கெல்லாம் போட்டு, இசையரங்கமெல்லாம் வச்சு, பூ அலங்காரம் செஞ்சு, அப்படியே எல்லாரோட அப்படியே வந்தவங்க எல்லாரோடைய கண்களையும் அது வந்து ஈர்த்துச்சு. எப்படி சொன்னாங்கன்னா, போகும்போது இந்த மாதிரி ஒரு விருந்து வந்து அரசரால் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அரசரால் கூட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு பாராட்டிட்டு போயிட்டாங்க.
இப்போது இது என்ன ஆச்சுன்னா, இது அரசரோட காதுக்கு வருது. இரண்டு வாரம் கழித்த பெண், ஒரு இரண்டு மூணு வாரம்னு வச்சுக்கோங்களேன், நாட்டினுடைய கருவூலத்திலிருந்து திருடின ஒரு குற்றத்துக்காக அந்த நிதி அமைச்சரை சிறையில் அடைக்கிறாங்க. இதுதான் நடந்தது. அவர் வந்து ஆனால் உண்மையில் எந்த திருட்டும் செய்யலைங்க. அவருடைய கடைசி வாழ்நாள் 20 வருஷம், அவரோட வாழ்நாளில் 20 வருஷங்களை அவர் சிறையில் கடக்க வேண்டியதாயிட்ருச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் வருது? இப்போ இது என்ன பிரச்சனை வந்தது? எதனால் வந்து அவரை சிறையில் அடைக்கப்பட்டார்? எதனால் வந்து அவரை மற்றவங்க இப்படி பேசினதுனாலையா, இல்லை அவர் விருந்து ஏற்பாடு பண்ணதுனாலையா, இல்லை அரசரை கூப்பிட்டதுனாலையா, இது எதனால் நடந்தது? இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு நிறுவனத்தில் நாம் பணிபுரியும் போது எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்க வேண்டும் என்ற சில யுக்திகளும் வரைமுறைகளும் உண்டுன்னு நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா. அப்போது இது என்ன நடந்தது? நாம் திறமையில் சிறந்து விளங்குறது தப்பே இல்லைங்க, ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை விட சிறந்து கூட விளங்கலாம். ஆனால் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களிடமே நம்மளுடைய திறமையை அவர்களுக்கு அதிகமாக காட்டக்கூடாது. அப்போது என்ன சொல்ல வரோம்? தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை விட இவன் திறமசாலி, இவன் புத்திசாலி என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு நடந்து கொண்டோமே ஆனால் அது நமக்கே ஆபத்தாகிவிடும். இப்படியான ஒரு சூழ்நிலை ஏன் ஆபத்தாகிவிடும்? எதனால்? தலைமையில் இருக்கிறவங்க ஒரு அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை நம்ம கொடுக்கக்கூடாது, அந்த இன்செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கூறும் கருத்து. சரி, அப்போ என்ன பண்ணாங்க? அடுத்த நிதி அமைச்சர் யாரை நியமித்தாங்க? இவரை தான் சிறையில் போட்டுட்டாங்க இல்லையா. அப்போ அவருடைய இடத்துல வந்து யார் வந்தாங்கன்னா, முன்னாடி இருந்தவரோட பாதி அளவுக்கு கூட அறிவுத்திறனும் மேன்மையோ இல்லை திறமையோ இல்லாத ஒருவர் அந்த நிதி அமைச்சர் பதவிக்கு நியமனம் ஆறார். தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவருடைய முக்கியத்துவத்தில் ஒரு சிறிதளவு கூட குறைபாடு வந்துவிட்டால் அது நமக்கு தான் அது ஆபத்தாக முடிஞ்சிடுது. நம்முடைய திறமையால், தனித்துவத்தால் நமக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவங்களுக்கு, ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், இருப்பவங்களுக்கு பொருந்தும். அவர்கள் மேல் நமக்கு வந்து எந்த சந்தேகமும் வராதபடி நம்ம நடந்துக்கணும். என்ன சந்தேகம்? அவருக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. இவர் நம்மளை விட திறமையாக இருக்கிறானே, நம்ம பொறுப்பில், நம்மளை விட அப்படின்னா மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, இவன் தலைமையை விட இவன் பெட்டராக இருக்கானே, அதை விட அதிகமாக திறமையாக இருக்கிறானேன்னு மற்றவங்க பேசுகிற அளவுக்கு வந்துட்டா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் மேலே ஒரு சந்தேகம் வந்துவிடுது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நம்ம இதை எப்படி கையாள்றது? அப்போ நம்ம திறமையை நம்ம வெளிக்காட்டக்கூடாதா? இது வந்து ஹியூமன் பிஹேவியர்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். கலீலியோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆராய்ச்சியாளர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு கேள்விப்பட்ட ஒரு கணிதவியலாளர், வானிலையாளர். ஒரு அவர் ஒரு பெரிய அறிஞர்னு வச்சுக்கோங்க, நம்ம படிச்சிருக்கோம், அஸ்ட்ரானமர்னு நம்ம படிச்சிருக்கோம். அவருடைய ஆராய்ச்சிக்கு தேவைப்படுகிற நிதி, அந்த காலத்திலெல்லாம் வந்து அரசர்கள் தான் வந்து நிதி உதவி செய்வாங்க பெரிய பெரிய ஆராய்ச்சி செய்கிறதுக்கு. இவருடைய நிதி வந்து அரசர்கள், அந்த அரசரால் தரப்பட்டது, உதவி செய்யப்பட்டது. இதற்கு ஒரு முறை கலீலியோ வந்து ஒரு யோசனை யோசிக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து அரசர்கிட்ட நம்ம கையேந்த வேண்டியது இருக்குது இந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த அப்போ அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா, ஒரு விண்கோள், ஒரு சில அண்ட நிகழ்வுகள், அதை பற்றியெல்லாம் அவர் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சு வச்சுருந்தார். அந்த நாட்டுடைய அரசரோட அந்த அண்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒப்பிட்டு அந்த அரசரின் பெயரே சூட்டிவிட்டார். அவர் கண்டுபிடிச்ச அந்த அந்த கோள்களுக்கும் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம், வானிலை நிகழ்வுக்கு அரசரோட பெயரே சூட்டிட்டார். அப்புறம் என்ன, கலீலியோ அரசரின் அந்த நாட்டு மன்னரின் அரசவையில் கணிதவியலாளராக நியமிக்கப்படுறார், ஆராய்ச்சியாளராகவும் அரசராலே நியமிக்கப்படுகிறார். இப்போ கலீலியோ என்ன செஞ்சார், தனக்கு நிதி உதவி செய்யும் அரசரை, அந்த மன்னரை வந்து தான் கண்டுபிடித்த படைப்புகளை விட, தன்னையும் விட
ஒரு மகிமை மிக்கவராக தோற்றுவித்தார், ஒரு காட்சி கொடுத்துட்டார். அப்போது தன்னுடைய திறமையால் கண்டுபிடித்ததை விடவும் தன் கண்டுபிடிப்பை விடவும் தன் தலைவனுடைய மகிமை, தன் தலைமை பொறுப்பில் இருக்கிறவருடைய சக்தி, அவங்களுடைய வல்லமையை, அவங்க வல்லமை படைத்தவனாக உரு கொடுத்துட்டார் கலீலியோ. அப்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு, அரசர் வந்து வெறும் நிதி உதவி செய்பவராக மட்டுமல்லாமல் ஒரு படைப்பாற்றவல் ஆற்றல் மிக்கவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இவர் வந்து அவரை உணர செய்துட்டார். கலீலியோ வந்து அரசரை உணர செய்கிறார். அப்போது என்ன சொல்ல வரோம், தன்னுடைய எஜமானை ஒருபோதும் மிஞ்ச வேண்டாம். ஒருத்தர் வந்து தன்னுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் பொழுது போட்டிகளும் பொறாமைகளும் ரொம்பவே எதிர்பார்த்தவை தான். நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட, நம்மளுடைய சகாக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கலீக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை மிஞ்சும் அளவிற்கு தோற்றுவிப்பது தான் நாம் செய்கிற ஒரு சின்ன தப்பாயிடுது. அதே போல் நாம் இருக்கும் பதவியையும் பொறுப்பையும் நமக்கு வழங்கப்பட்ட சலுகைகளையும் நம்ம வந்து அதை ஒரு சாதாரணமாக வந்துட்டு நினச்சிடக்கூடாது. தனக்கு ஏற்றவாறு அதை சாதகமாக பயன்படுத்தி நமக்கு கொடுத்த சலுகைகளை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தலைமையிடத்தில் இருக்கும் செல்வாக்கை வந்து அவர் அதிகப்படியாக பயன்படுத்தி தனக்கு, அதாவது அவருக்கே அவர் ஒரு சிலை வச்சுக்கிறார். எங்கே வைக்கிறாருனா, ஒரு ஊர் எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலில் வச்சிடறாரு. கொஞ்ச நாள் கழித்து அரசர் வந்து ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வருகை தரார். அப்போ அந்த சிலையை அப்போ தான் அவர் பார்க்குறார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போது அரசர் ஒரு நாட்டை ஆண்டுட்டு வர்றாரு. நீங்கள் அந்த ஊரில் இருக்கிற கோயிலில் உங்களுக்கு ஒரு சிலை வச்சுருக்கிறீங்க, அரசர் இதை பார்க்குறாரு, அவ்வளோதான். விவேகமான ஒரு முகஸ்துதி வெளியில் தெரியாதது போல் இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை ஒரு அதி புத்திசாலியாகவும் அவருடைய நிபுணத்துவம் வந்து நமக்கு தேவைப்படுவதாகவும் ஒரு நிலையை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். இளைஞர்களே, உங்களுடைய படைப்புகள் அனைத்தும் தலைமையின் பிரதிபலிப்பே என்பதை நிலைநாட்டுங்கள். உங்களால் தான் சார் இப்படி என்னால் பண்ண முடிஞ்சது, உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது, உங்களோட சின்ன ஐடியா தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துச்சு, உங்களுடைய மோட்டிவேஷன் தான், உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தலைவன் வந்து அவர் என்ன நினைப்பாங்கன்னா, எப்பயுமே ஒரு சூரியனை போல் நடுவில் நம்ம இருந்துக்கணும். அவரிடம் இருந்து தான் ஒரு சூரியன்கிட்டேருந்து ஒரு கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, கதிர்வீச்சு போல் அவருடைய புத்திசாலித்தனம், அவரோட சக்தி மற்றவங்கெல்லாம் வந்து அவரை சுற்றி அதை பெற்றுக்கொள்ளணும். இதை தான் வந்து எந்த ஒரு தலைமையும் விரும்பும். அப்போது நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டி தலைவனிடத்தில் அது நமக்கு அபாயமாகிவிடக்கூடாது. அதனை ரொம்ப அழகாக நேர்த்தியாக மறைத்து அதை கையாண்டு புத்திசாலியாக நாம் செயல்பட வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு நான் கூறுற ஒரு கருத்து. இப்போ ஃபைனலாக, அதாவது கடைசியாக என்ன திரும்பி நான் சொல்ல வரேன்னா, தன்னுடைய எஜமானை நாம் ஒருபோதும் நாம் மிஞ்சிவிடக்கூடாது, நம்மளுடைய எஜமானை. இப்போது இன்னொரு யுக்தி நம்ம பார்ப்போம். நாம் தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது, இப்போது நம்ம தலைவர்கிட்ட நம்மளுடைய பாஸ் அப்படின்றோம் இல்லையா, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது நாம் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது பின்பற்ற வேண்டிய இன்னும் ஒன்றை பார்க்கலாம். நிறைய யுக்திகள் இருக்குது, அதில் ஒன்று இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, நம்மளை சொல்கிறோம் இல்லையா லீடர்ஷிப் அப்படின்னும், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பு வேணும், ஒரு ரொம்ப முக்கியமானது. தேவையானதை விட மிக குறைவாக சொல்லுங்கள், எப்படி மிக குறைவாக பேசுங்கள்னு கூட சொல்லலாம். தேவையை விட அதிகம் பேசக்கூடாது, தேவையான அளவு கூட பேச தேவையில்லை, தேவையானதை விட குறைவாக பேசுங்கள், குறைவாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது ஆராய்ச்சியில் வெளிவந்த ஒரு கருத்து. இது இப்போ இதை எப்படி வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து தேவையை விட நம்ம குறைவாக தான் பேசணும். எதனால், மார்க்கஸ் அப்படின்னு ஒரு மாபெரும் படைத்தலைவன் இருந்தார், ஒரு ரோம் நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது.
பல போர்கள் புரிந்து அதை வென்று அந்த நாட்டை வந்து பகைவனிடத்திலிருந்து உயிரை போல காத்து வந்தான். அந்த படைத்தலைவனை பற்றி நிறைய பெருமைகள், அவன் போர் புரியும் ஆற்றலை பற்றி நிறையவே நாட்டு மக்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் அவரை பார்த்ததில்லை, நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த அரசருக்கும் அந்த படைத்தலைவன் மேல் ஒரு பெரிய அபார நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க அவரை வந்து அவரை பார்த்ததில்லை. ஏன்னா முழு நேரமும் வந்து அந்த மார்க்கஸ் அந்த படைத்தலைவன் வந்து போர்க்களத்தில் தான் அவர் வாழ்நாள் முழுசாக இருந்திருக்கார். அந்த படைத்தலைவனின் பேரும் புகழும் வந்து ஒரு ஒரு போருக்கு பின்னாடியும் அப்படியே உயர்ந்துட்டே வந்தது. நாட்டில் வந்து அப்படியே கொடி கட்டி பறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரும் புகழும் அவனுக்கு வந்து அரசியலில் ஒரு பதவியை ஒரு தகுதியை கூட பெற்றுத்தரும்னு நினச்சி ஒரு தேர்தலில் போட்டிடுறாரு. யார் அந்த படைத்தலைவனாக இருந்தவர் அரசியலில் வரணும்னு போட்டிடுறான். அப்போது தன்னுடைய பிரச்சாரம் இருக்கேன், பிரச்சாரத்தின் போது தனக்கு போர்க்களத்தில் படிந்த வடுக்கள், தான் போர் புரியும் போது நாட்டிற்காக தான் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட கஷ்டம்லாம் சொல்கிறார். நான் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்றார். அப்போ தான் மேது இருக்கிற ஒரு அந்த காயங்கள், அந்த வடுக்கள்லாம் இருக்கும்ல, முகமே வந்து அந்த போர்னால் வந்து நிறைய அந்த சிதைப்புகள்லாம் நடந்து ஒரு அது வந்து அவரை பார்த்தாலே தெரியுது, இவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாற்றியிருக்காரு, நாட்டுக்காக போராடி இருக்கிறாருன்னு. அப்போது இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்தாங்க. அப்போது அவர் மேலே வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்துடுது. மக்கள் வந்து இதை பார்த்து சில பேர் வந்து கண்ணீர் கூட விட்டாங்களாம், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு நாட்டுக்காக, நம்மளெல்லாம் ஊரில் பாதுகாக்கணும் தானே, இவங்கெல்லாம் எல்லையில் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அப்படி ஒரு கண்ணீர் விடுற அளவுக்கு அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நடந்திருக்கு. அப்போது எல்லார் மனசுலேயும் வந்து அவர் இடம் பிடிக்கிறார். அப்போ வெற்றி வந்து தன் பக்கம்னு ஒரு வெற்றி வந்து நிச்சயமாயிட்டே வருது. ஏன்னா எல்லாருக்குமே அவரை பிடிச்சு போயிடுது. எல்லாருமே வந்து இப்படி ஒருத்தர் வந்துட்டு தலைமை பொறுப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறாங்க. அந்த தேர்தல் அன்றே அவருடைய அதிக நம்பிக்கை, இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்றாங்க இல்லையா, அந்த அதிக நம்பிக்கையால் தான் மக்களிடம் திரும்பி அவர் பேசும்பொழுது மிகுந்த அகங்காரத்தோடு பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு எதிராக நிற்கிறாங்க இல்லையா, போட்டிட்டு நிற்கிறாங்க இல்லை, அந்த எதிராளியை வந்து ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாரு, தகாத வார்த்தைகளால் சாடுறார். அப்போது இந்த முறை வந்து அவர் பேசியதை காது கொடுத்து மக்கள் கேட்டனர். அவருடைய பேச்சு வந்து மக்களை அவருக்கு வந்து அவ்வளவு மோசமாக இருந்திருக்கு. அந்த பேச்சு அவருக்கு வாக்கு அளிக்கவே கூடாதுன்னு ஒரு உறுதி செய்கிற அளவுக்கு மக்கள் வந்து ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. மார்க்கஸினுடைய போர்க்களத்தினுடைய சாதனை, அவருடைய வீரம், அவருடைய சக்தி வலிமை, இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினது அவர் வந்து பேசின சில வார்த்தைகளால். அதாவது பேசினது தப்பு கிடையாது, ஆனால் தாம் நினைத்ததையெல்லாம் பேசியது தான் இங்கே வந்து ரொம்ப தப்பாயிடுச்சு. அப்போது தான் சேகரித்து வச்ச அந்த பேர், அவர் இவ்வளோ வருஷம் பாடுபட்டது, அந்த புகழ், இதெல்லாம் வந்து ஒரே நாளில் அவருடைய பேச்சினால் அப்படியே நில குலைஞ்சி விட்டது. ஒரு தலைவனாக விரும்புகிறவன் வந்துட்டு தன்னுடைய வார்த்தைகளையே கட்டுப்படுத்த முடியலை, கட்டுப்படுத்த முடியாதவன் வந்து எப்படி ஒரு நாட்டுக்கு தலைமை பொறுப்பில் இருக்க முடியும்னு மக்கள் வந்து ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மார்க்கஸ்ன்றவருக்கு நம்ம வாக்களிக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மக்கள் வந்து பார்த்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நாட்டுக்காக போர்க்களத்தில் இருந்தபோது சேகரித்து வச்ச பேரை வந்து ஒரே தடவையில் அவருடைய பேச்சினால் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுறாங்க. அப்போது தேவையானவற்றை மட்டும் பேசுங்கள், இல்லைன்னா தேவையானதை விட கம்மியாக பேசுறது, அதை விட குறைவாக பேசுறது எப்போயுமே நல்லது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியங்கள் எல்லா சமயங்களிலும் கிடையாது. குறிப்பாக வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, தலைவர்கள், லீடர்ஸ்ன்றாங்க இல்லையா, லீடர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்றது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லாத்தையும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய அந்த டெசிஷன் மேக்கிங் அவருக்கு மட்டுமே உரியதாக இருக்கணும். ஒரு முடிவுகள் எடுப்பாங்க இல்லையா, எப்படி முடிவு எடுப்பார் அப்படின்றது மற்றவங்க அவ்வளவு சீக்கிரமாக கணிக்க முடியாத அளவுக்கு தலைவருடைய பிஹேவியர் இருக்கணும். ஒரு பிரபலமான ஒரு மன்னர் இருக்கார். இது ஏன் நான் இதை வந்து ஒரு சின்ன கதை மூலியமாக நான் சொல்கிறேன்னா, எப்படி வந்து ஒருத்தர் அதிகம் பேசுறதுனால இல்லை அதிகம் பேசாததுனால என்ன நடந்துருது, இதெல்லாம் வந்து
நடந்த விஷயங்கள் முன்னாடி ஒரு காலத்தில், இப்போ நம்ம மன்னர் அப்படின்னா இப்போ மன்னர் கிடையாது அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு நிறுவனத்தில் யோசிச்சுக்கோங்க. மன்னருன்றது தான் நம்மளுடைய பாஸ். இப்போது மன்னர் அப்படின்றது இப்போ நம்ம லீடர்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் நமக்கு மேலே இருக்கிற, நமக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு லீடர், இல்லைன்னா தலைமை பொறுப்பில் சேர்மன், வைஸ் பிரசிடெண்ட் அப்படி இருப்பாங்களே, அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ எந்த நிறுவனத்துக்குமே இது பொருந்தும். அப்போது அந்த நிறுவனத்தில் நம்ம போய் வேலை பார்க்கும்போது தலைவன் இடத்தில் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு காலகட்டம் வரைக்கும் அதே மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டிய ஒரு நிலம், ஒரு வயசு இருக்கும். அந்த வயசை தாண்டும் போதோ, ஒரு ப்ரமோஷன் போதோ, இல்லை நம்மளுடைய திறமையினாலோ நம்ம மேலே போய் தலைவர் பொறுப்பில் நம்ம உட்காரும்போது, அப்போது நம்ம கூட நம்ம கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு சில யுக்திகள் இதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அரசவையில் வந்து மந்திரிகள் பிரபுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை வந்து அந்த அதை வச்சு அதை அலசி ஆராய்ந்து அதுக்கு சில தீர்வுகள்லாம் எப்போதும் விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். நிறுவனத்திலையுமே இதே மாதிரி நடக்கும். ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சில ஆலோசனைகள்லாம் கேட்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவார்னா, அந்த தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த லீடர் இருப்பார்ல, இந்த ஆலோசனைகள்லாம் கேட்டுட்டு போயிடுவார். முடிவு அவர் தான் எடுப்பார். சஜஷன்ஸ் அப்படின்லாம், சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், ஆலோசனைகள் கொடுக்கலாம், முடிவு வந்து தலைமை தான் எடுக்கும். அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து அமைச்சர்கள்லாம் வந்துட்டு முடிவு செஞ்சு அவங்க எடுத்த தீர்மானங்கள்லாம் அரசன் இடத்துல போய் எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க. அப்போ எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னா, மன்னர் இடத்துல வந்து இதை எப்படி வந்து விவரிக்கணும், மன்னர்கிட்ட இதை எப்படி சொல்லணும், அந்த நம்மளோட முக பாவனைகளை எப்படி வச்சுக்கணும், அப்படியெல்லாம் யோசித்து ஆலோசித்து அந்த மன்னர்கிட்ட போய் இவங்க நடந்த விவாதத்தை எடுத்த தீர்மானங்களை பற்றி சொல்லுவாங்க. அப்போது அரசர் என்ன செய்கிறாரு, இவங்க பேசுறதெல்லாம் அப்படியே இந்த நீண்ட விவாதம் இருக்கு இல்லையா, இது அப்படியே ஒரு புதிர் அந்த முக பாவனை வந்து ஒரு புதிர் மாதிரி அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டு கடைசியில் ஓகே சரி பார்க்கலாம் என்று ஒரே ஒரு வார்த்தை இல்லைன்னா ஓரிரு வார்த்தை கூறிட்டு அப்படி நகர்ந்து சென்றுறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த அவர் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு அரசாணையாக அப்படியே வெளியில் வரும். அப்போ தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அரசர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறாருன்னு. அந்த அரசாணை வழியாக தான் தெரியுமே தவிர, நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவர் இந்த முடிவு எடுத்துருவார், அவர் இப்படி தான் யோசிக்கிறாரு, இவர் இப்படி தான் செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க மற்றவங்க இதை கணிக்கிற அளவுக்கு முகபாவனையோ பேச்சோ இருத்தல் கூடாது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அரசர் நம்ம எடுத்த முடிவை எடுத்தா அது நமக்கு தெரிய வரும், இல்லைன்னா இல்லை, அதை வச்சுலாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன நினைச்சிருப்பாரு, எதனால் இவர் வந்து இதனால தான் இவர் எடுத்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு கணிப்பெல்லாம் மற்றவங்க கொடுக்கவே இடம் கொடுக்கவே கூடாது, முக்கியமாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. பெரிய பேரரசர்கள்லாம் சொல்லுவாங்க நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம தலைவர் பொறுப்பில் நிறுவனத்திலையுமே இப்போ நிறைய பேரை பார்த்துருப்போம். உடனே டக்குன்னு இது செஞ்சிடலாம் அது செஞ்சிடலான்னு முடிவு எடுத்தாலே தவிர அவங்க இந்த முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம கணிக்க முடியாது. ஆ சரி பார்க்கலாம், நான் சொல்கிறேன், பார்த்துட்றேன், அந்த மாதிரி ஓரிரு வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க இந்த தலைவர் பொறுப்பில் இருக்கிறவங்க. அப்போது அவர் அதிகம் பேசாததுனால, இந்த தலைவர்கள் வந்து அதிகம் பேசாமல் அமைதியாக கேட்கும் பழக்கம். ஒரு பிரெஞ்சு பேரரசர் கூட ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர். அவர் எப்பயுமே ஒரே வார்த்தை நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தலையை அசைச்சிட்டு அவர் போயிடுறாரு. அப்போது அவருக்கு வந்து அந்த அமைதியாக கேட்கிற பழக்கம் இருந்துருச்சுக்கா, அவருக்கு எதிரில் இருக்கிறவங்களோட பேச விட்டுட்டு அதை கேட்குறாரு. கேட்டுட்டு ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன், நான் பார்க்குறேன். அப்போது அவர் வந்து அதிகம் பேசாததுனால அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன கேட்க விரும்புவார் என்று யாராலுமே அதை அவ்வளவு எளிதாக அவ்வளோ சீக்கிரமாக கணிக்க முடியாது. அதனால் அவரை வந்து அவ்வளவு எளிதாக பேசி யாரும் ஏமாற்றவும் முடியாது. இதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது. நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த அரசரின் அதிகாரத்திற்கே அந்த பவர் அப்படின்றாங்கல்ல, அது எதனால் வருதுன்னா, அவரின் அமைதியான ஒரு வார்த்தை பேசுறது அந்த அதிகாரத்துக்கு அஸ்திவாரமானதே வந்து அந்த அமைதி தான். அந்த சிறு வார்த்தை, அவருடைய அந்த ஒரு வார்த்தை, ஓரிரு வார்த்தை, ஒரு சிரிப்பு,
அப்புறம் ஒரு பார்வை, இது இதெல்லாம் வந்து என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப பேசாததுனால ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்தா கூட அது ரொம்ப முக்கியத்துவமாகிடுது. ஒரு வார்த்தை பேசினார்னா அப்பா நம்ம தலைவர் நம்மளை பார்த்து இன்றைக்கி ஒரு இந்த ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசிட்டார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு அது ரொம்ப முக்கியமாகிடுது. யாருக்குன்னா முக்கியமாக வந்து இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. இதை வந்து ஒரு யுக்தி நம்ம ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இல்லையா, நாம் தேவைக்கு குறைவாக பேசினோமே ஆனால் நாம் அதிகாரம் மிகுந்தவராக ஒரு தோற்றத்தை வெளியில் கொடுக்குது. நம்முடைய அமைதி, நம்மளுடைய மிக கவனமான வார்த்தைகள் நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு சங்கடத்தை கொடுத்துரும். நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவர்களால் நாம் நினைப்பதை எளிதாக அறிந்து கொள்ளவே முடியாது. நாம் பேசும் சிறு பதில்கள், அப்படி ஓரிரு வார்த்தையில் சொல்கிற பதில்கள், நம்ம அமைதி காத்தோம்னா நம்ம எதிரில் இருக்கிறவங்க வந்து அவங்கள பேச தூண்டிடும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த அமைதியை நிரப்புவதற்காக அவங்க பேச தொடங்கிடுவாங்க. அப்போது தங்களை பற்றி எல்லா வகையான தகவல்களையும் சில சமயம் வந்து அந்த பேச்சிலேயே அவங்களுடைய பலவீனத்தையும் அப்படியே பேசிடுவாங்க. நம்ம வந்து கேட்கணும்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா, நம்ம கேட்காமலேயே நமக்கு தேவையானதை அவர்களாகவே அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அந்த கேப் தேவைப்படுது. அப்போது நான் வந்து அப்படியே அமைதியாக இருங்கன்னு நான் சொல்லலை, அந்த ஓரிரு வார்த்தைகள் நம்ம பேசிட்டு அவங்கள நம்ம பேச தூண்டுவாங்க, எதிரில் வர்றவங்கக்கிட்ட பேச தூண்டுவாங்க. யாருன்னா இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட அந்த அவங்க எந்திரிச்சு போவாங்க தெரியுமா, வந்தவங்க அவங்க எழுந்து போகும்போது ஏதோ தான் திருடப்பட்டது போல் ஒரு உணர்வு இருக்குமா, நிறைய அவங்கக்கிட்டேருந்து நம்ம திருடப்பட்டது போல் ஒரு உணர்வு அவங்க வெளியில் போகும்போது. அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் தான் யோசிப்பாங்க, நம்ம இதெல்லாம் சொன்னோம் அப்போது அந்த தலைவர் என்ன பேசினார், என்ன வார்த்தை அவர் பேசினார் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. பார்த்திங்கன்னா ஓரிரு வார்த்தை தான் பேசியிருப்பீங்க, அந்த வார்த்தைகளும் அவங்க அப்படி மனசில் பதிஞ்சிருக்கும். அவங்க அதை வந்து டக்குன்னு அவங்களால் அதை கணிக்க முடியும், அதை யோசிக்க முடியும் அவங்களால. இதுவே நீங்கள் அவர்களை விட அதிகாரத்தில் உயர்ந்த நிலைமையை அந்த ஒரு அடைந்திருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. யார் குறைவாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த பவர் பிளேஸ் அப்படின்றாங்க இல்லையா, அது வந்து தலைவர்களுக்கே உரியது அந்த ஓரிரு வார்த்தைகள். தேவையை விட குறைவாக பேசுறது அரசர்களுக்கும் நிறுவனத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம எல்லோருக்குமே பொருந்தும். நம்மளை வந்து ஒரு கூட்டம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம், ஒரு நண்பர்கள் கூட இருக்கீங்கன்னா கூட ஒரு ஆழமான ஒரு எண்ணங்கள் கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். யார் இந்த குறைவாக பேசுகிறவங்களுக்கு அதிகம் பேசி நம்மளை பலவீனமானவர்கள் போல் காட்சி தருவதை விட தேவைக்கு குறைவாக பேசி நம் அதிகாரத்தன்மையை பலப்படுத்தி கொள்ள இந்த யுக்தி வந்து ரொம்பவே நமக்கு பயன்படும். இது நான் சொன்ன மாதிரி இது தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ஆனால் மற்றவர்களுக்கும் இது பொருந்தும். இது மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு யுக்தி நான் சொல்கிறேன், நம்ம பார்க்கலாம். நம்ம சுற்றி பலதரப்பட்ட மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், பழகிறோம். ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் பொழுது ஏன் எல்லாத்துக்கும் நிறுவனம் அப்படின்னா, நீங்கள் இளைஞர்கள் இல்லையா, நாளைக்கு படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும். அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம படித்த படிப்பை விட நம்ம அங்கே எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து நம்மளை அந்த நிறுவனத்தில் நம்மளை நிலச்சி நிற்கிறதுக்கு, ஒரு பேர் வாங்கிறதுக்கு அது நமக்கு ரொம்ப உதவி செய்கிறது. சின்ன நிறுவனமோ பெருசோ ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நம்மிடம் வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். எதுக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. எத்தனையோ வகையான பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. சில பேர் வந்து ரொம்பவுமே அவர்களை பற்றி ரொம்ப பெருமை பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு சில பேர் வந்து தன்னை பற்றி எப்பவும் ரொம்ப தாழ்வாக பேசுகிறவங்க இருக்காங்க. சந்தேகம் அதிகம் படுறவங்க இருக்காங்க. அதிக ஞாபக சக்தி கொண்டவர்கள் இருக்காங்க. அதிக புத்திசாலியானவங்க இருப்பாங்க. புத்திசாலியாக இல்லாதவர்கள் இருப்பாங்க. இப்படி நிறைய வரைமுறை வச்சு நம்ம பிரிச்சுக்கிட்டே போகலாம். இந்த விஷயத்த கேளுங்க, அப்புறம் இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம்.
ஒரு மன்னர் இருந்தார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா முகமது ஷா. ரொம்ப வல்லமை படைத்தவர். இப்போது இருக்கிற இந்த டர்க்கி நாடு இருக்கு இல்லையா, துருக்கின்னு நம்ம சொல்லுவோம், டர்க்கி நாட்டிலிருந்து அந்த காலத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லை வரை அவருடைய சாம்ராஜ்யம் வந்து அப்படி விரிஞ்சிருந்தது. ஒரு முறை ஒரு பழங்குடி இனத்தவருடைய அந்த தலைவர், அந்த தலைவரிடமிருந்து ஒரு தூது வருது. யாருக்கு? இந்த முகமது ஷாக்கு. அதில் தூதில் பார்த்திங்கன்னா நிறைய பரிசு பொருட்கள், செல்வம் இதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த பழங்குடியினர். எதற்காகனா இந்த தூது அனுப்பியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இந்த சில்க் ரூட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதை வந்து மீண்டும் அதை திறக்கணும், அது வழியாக நம்ம வணிகம் செய்யணும்னு விருப்பப்பட்டு தூது அனுப்பினது. தூது அனுப்பினது யார் அப்படின்னா கெங்கிஸ்கான் அப்படின்ற ஒரு அந்த பழங்குடி மக்களுடைய தலைவன். முகமது ஷா என்ன பண்ணுறாரு, இந்த தூதுவனை வந்து அவர் ரொம்ப, அவர் கொண்டு வந்த பொருட்களையும் அவர் தூதுவனையும் ரொம்ப உதாசீனப்படுத்தி விடுறார், ரொம்ப அவமானப்படுத்திடுறார். சரி பரவாயில்ல அப்படின்னு அயராமல் இந்த கெங்கிஸ்கான் வந்து இன்னொரு முறை இன்னும் சில விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அனுப்பி பரிசு அனுப்பி வைக்கிறார் கெங்கிஸ்கான். இந்த முறை அந்த முகமது ஷாவுடைய படைத்தலைவன் இருப்பார் இல்லையா, அந்த நாட்டு எல்லையில் இருப்பார். அந்த கெங்கிஸ்கானிடமிருந்து வந்த தூதுவனை நாட்டின் எல்லையிலேயே மடக்கி வழிமறைத்து அதனை கொண்டு வந்த அந்த தூதுவனையும் அவர் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப சேதப்படுத்தி அந்த தூதுவனை கொன்னு போட்டுறாங்க. இது கெங்கிஸ்கானுக்கு ரொம்ப கோபத்தை வர வைக்குது. தன்னுடைய அரசன் கூட அனுமதி வாங்காமல் இந்த படைத்தலைவன் வந்து நம்ம அனுப்பின பொருளையும் தூதுவனையும் கொண்டுட்டான் அப்படின்னு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும் பரவாயில்லைன்னு மீண்டும், எவ்வளோ பொறுமை பாருங்கள், இன்னும் ஒரு தடவை அந்த ஷாக்கு வந்துட்டு அவர் தூது அனுப்புகிறார். அந்த முறையும் வந்து அந்த முகமது ஷா வந்து அந்த தூதுவனை ரொம்ப துன்புறுத்தி அவனை உதாசீனப்படுத்தி அவமதிச்சிடுறாங்க. அப்போது கெங்கிஸ்கானுக்கு வந்து அந்த பொறுமை இழந்து ஒரு முடிவுக்கு வராரு, போர் தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரே வருஷம் அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு வருஷத்தில் பல தாக்குதலை நடத்தி தனக்கே உரிய, நீங்கள் கொரில்லா அட்டாக் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து கெங்கிஸ்கானோடது. அதை நடத்தி அவர்கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த குதிரைப்படை இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு அந்த முகமது ஷாவை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு. அப்படி தகர்த்து அந்த நாட்டையே தகர்த்துறார். இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நம்ம அந்த வந்த தூதுவனை அவமதித்ததுனால வரும்னு முகமது ஷா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்ணார், பழங்குடியினர் மக்கள் தானே, அதோட தலைவன் தானேன்னு ரொம்ப குறைவாக இட போட்டுட்டு ரொம்ப அவமானம், அந்த அவமதிப்பு செஞ்சிட்டார். கூட இருக்கிறவங்களை வந்து நம்ம சில சமயம் ரொம்ப தரக்குறைவாக மதிப்பிடுறோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம அவமானம் படுத்துகிற மாதிரி பேசிடுறோம். அது செய்கிறது ரொம்ப தப்பு. சின்னவங்களோ பெரியவங்களோ, வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவங்க, அது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அந்த இமோஷ்னலாக அந்த அவமானம் அப்படின்றத நம்ம செய்கிறது கொஞ்சம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இந்த காயங்கள் கூட ஆறிடும், ஆனால் தான் பட்ட அவமானத்தை வந்து அவ்வளவு எளிதாக வந்து யாரும் வந்து மறக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு சாதாரண நிலையில் இருக்காங்கன்னு நினச்சி நம்ம அவமானப்படுத்திடுவோம், ஆனால் அவங்க உண்மையில் யாருன்னு நம்ம தெரிய வரும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிடும். இவங்கள இப்படி பண்ணிட்டோமா, நம்ம இப்படி யோசிச்சிட்டோமா, இப்படி அவங்கள அவமானப்படுத்திட்டோமான்னு. இந்த இதை கேளுங்க, ஒரு சீன நாட்டில் நடந்த ஒரு விஷயம். பேரரசரை வந்து போரில் வந்து வீழ்த்திடுறாங்க, அதனால் அந்த நாட்டை விட்டு அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை. ரொம்ப சாதாரண நிலையில் அந்த அரசர் வந்து ரொம்ப வறுமையில் வாடி அப்படியே சுற்றி திரிஞ்சிட்ருக்கார். அப்போது அவர் அங்கே அப்படி இந்த காட்டுக்குள்ளே இருந்து அப்படி போகும்போது ஆண்ட நாட்டையே வந்து ஒரு நாள் அப்படி கடந்து செல்லும்போது அந்த அரசனை அந்த சந்திக்கிறார். திரும்பி அதை தெரிஞ்ச உடனே மீண்டும் வந்து அந்த அரசன் வந்து அவமதிக்கிறான் இவரை. அவர் யாருன்னா தெரியலை, அடையாளமே தெரியல யார் அப்படி, இந்த நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்தவர். ஏன்னா அவர் அந்த வறுமையில் அவர் அடையாளம் தெரியாமல் போயிடுறாரு. ஆனால் அவர் கூட ஒரு அமைச்சர் இருக்கார், அந்த அரசரோட அமைச்சர். அவருக்கும் ஆனால் அடையாளம் தெரியலை, ஆனால் சொல்கிறாரு, இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. இவரை பார்த்த ஒரு இளவரசன் போல இருக்கிறாரு, அவனை ஒரு கொஞ்சம் மரியாதையோட நடத்துவோம், இல்லைன்னா மரியாதை கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல, அவனை வந்து பின்னாடி வந்து அவனால் வரும் பேரழிவை விட அவனை இன்றே நம்ம கொன்றுவோம், இவனை ஒன்று மரியாதையாக நடத்துங்க, இல்லைன்னா அவனை கொன்றுங்க, இந்த மாதிரி அவமானம் செய்யாதீங்க, செஞ்சுட்டு அவனை விட்டுறாதீங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு.
ஆனால் அது அரசன் கேட்கலை. அவர் எச்சரித்தது போல் என்னாச்சுன்னா அது மாதிரி நடந்தது. என்ன நடந்தது, அந்த இளவரசன் தான் பட்ட அவமானத்தை சிறிதும் மறக்கவில்லை. அப்போ என்ன பண்ணிட்டான்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து மற்றவரை வந்து ஒரு புண்படுத்துறதுனால அவமானப்படுத்துறதுனால அடையும் சந்தோஷத்தை விட நாளைக்கு வந்து என்ன ஆகும், அவங்க அதை மனசில் வச்சுப்பாங்க. வச்சுட்டு அவரிடம் இருந்து ஒரு ஒரு பேரழிவை வந்து நம்ம காயப்படுத்தி விடும். நம்ம வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் இந்த உலகத்தில் வந்து கணித்து விட முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த உலகில் முக்கியமற்றவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது. அதை வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்தாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தப்புகளும் தவறுகளுமே மன்னிக்கப்படலாம், மறக்கவும் படலாம், ஆனால் அவமானங்கள் மறக்கப்படுவதே இல்லை, மன்னிக்கப்படுவதே இல்லை. நன்றி, வணக்கம்.